அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு இந்த நோன்பை நாம் வைத்தால் ஒரு வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய நோன்பை அனைத்தையும் நாம் வைத்துவிட்டு பிறகு ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பை நாம் வைத்தால் காண கசியாமித்தஹர், ஒரு வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அல்லாஹு அக்பர். ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளையும் இந்த 6 நோன்பையும் சேர்த்து ஒரே நியத்தில் வைக்காமல் நாம் தனித்தனியாக தான் வைக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை முதலில் நிறைவேற்றிவிட்டு பிறகுதான் இந்த 6 நோன்பை நாம் வைக்க வேண்டும். ஆனால் தகுந்த காரணம் இருந்தால் இந்த நோன்பை வைத்துவிட்டு பிறகு விடுபட்ட நோன்புகளை நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த 6 நோன்பையும் பெருநாளைக்கு பிறகு தொடர்ந்து வைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த மாதத்திற்குள் நமக்கு தோதுவான நாட்களில் நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த நோன்பை சஹர் செய்யாமலேயே காலையில் எழுந்த பிறகும் நாம் நியத்து வைத்துக் கொள்ளலாம். நஃபிலான நோன்புகளை இது போன்று எந்த நேரத்திலும் நாம் நியத்து வைத்துக் கொள்ளலாம். நாம் தவறவிட்ட நோன்புகளை தாமதப்படுத்தாமல் ஆர்வத்தோடு விரைவாக வைப்பதற்கும் நஃபிலான நோன்புகளை அதிகமாக வைப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அமீன் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.